மாதவன் செயலால் மகாபாரத போரை முழுமையாக ஒருவர் பார்த்தாராம் கதையை கூறுவது மாலதி சேஷாத்ரி பஞ்ச பாண்டவர்களில் பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவன் கடோத்கஜன் கடோத்கஜனுக்கும் அகிலவதிக்கும் பிறந்தவன் பார்பாரிகா தாய் அகிலவதி மகன் பார்பாரிகாவிற்கு தானே பயிற்சி அளித்து சிறந்த வீரனாக தயார் செய்திருந்தாள் சிவபெருமான் பார்பாரிகாவிற்கு மூன்று அம்புகளை பரிசளித்திருந்தார் முதல் அம்பு தான் அழிக்க நினைக்கும் இலக்குகளை குறியிட்டு விடும் இரண்டாவது அம்பு தான் காப்பாற்ற நினைக்கும் இலக்குகளை குறியிட்டு ஒதுக்கி காப்பாற்றிவிடும் மூன்றாவது அம்பு அழிக்க குறியிட்ட இலக்குகளை அழித்துவிடும் மூன்று அம்புகளும் தத்தம் பணிகளை செய்துவிட்டு பார்பாரிகாவிடம் திரும்பிவிடுமாம் இது தவிர அக்னி பகவான் மூவுலகையும் வெல்லக்கூடிய வில் ஒன்றை பார்பாரிகாவிற்கு பரிசளித்திருந்தார் இதன் காரணமாக பார்பாரிகா மிகவும் பலம் பொருந்தியவனாக விளங்கினான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே யுத்தம் துவங்க இருந்ததை அறிந்த பார்பாரிகா போரை காண ஆவலுற்றான் தாயிடம் ஆசி பெற்று தன் நீல குதிரை மீது ஏறி புறப்பட்டான் புறப்படும் முன் போரில் பலவீனமாக இருப்பவர்கள் பக்கம் சேர்ந்து அவர்களை வெற்றி பெறச் செய்வேன் என்று தாயிடம் கூறினான் பார்பாரிக்காவின் திறமையை அறிந்திருந்த கிருஷ்ணன் அவன் மனநிலையை நேரில் கண்டறிய விரும்பி ஒரு அந்தணர் வேடம் பூண்டு அவனை காணச் சென்றார் வழியிலேயே அவனை பார்த்துவிட்டு தடுத்து நிறுத்தினார் ஒரு அந்தணன் தன்னை நிறுத்துவது கண்டு பார்பாரிக்காவும் குதிரையை விட்டு இறங்கினான் என்ன அந்தணரே என்னை ஏன் வழிமறித்தீர் போர் உடையில் நீ வேகமாக செல்வது கண்டு ஏன் இந்த பரபரப்பு என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் மிகுதியில் நிறுத்திவிட்டேன் பாண்டவர்களுக்கும் கெளரவர்களுக்கும் குருக்ஷேத்திரத்தில் போர் நடக்க உள்ளது அதில் கலந்து கொள்ளப் போகிறேன் பர்பாரிகா நீ யார் பக்கம் சேர்ந்து போரிடப் போகிறாய் அங்கு போய் பார்ப்பேன் நந்தனரே யார் பக்கம் பலவீனமாக உள்ளதோ அவர்கள் பக்கம் சேர்ந்து அவர்களை ஜெயிக்க வைப்பேன் ஓ நீ அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா நீங்கள் வேண்டுமானால் என் பராக்கிரமத்தை சோதித்துப் பாருங்களேன் இதோ இந்த அரச மரத்தில் உள்ள இலைகளை ஒரே அம்பால் உன்னால் கோர்க்க முடிந்தால் உன்னை பராக்கிரமசாலி என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி மரத்தின் ஒரு இலையை மட்டும் பிடுங்கி பார்பாரிக்காவிற்கு தெரியாமல் தன் காலடியில் போட்டுக்கொண்டான் கிருஷ்ணன் ஒரு நொடியில் செய்து விடுகிறேன் நந்தனரே என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்து அம்பை தான் பார்பாரிகா அம்பு மரத்தில் உள்ள எல்லா இலைகளையும் கோர்த்து கொண்டு கடைசியாக கிருஷ்ணனின் பாதத்தை நோக்கி பாய்ந்தது இது என்ன விபரீதம் அம்பு என் பாதத்தை துளைக்க முற்படுகிறதே என்றான் கிருஷ்ணன் அந்தணரே உன் காலடியில் ஒரு இலை இருக்கும் என்று நினைக்கிறேன் உடனே பாதத்தை எடுத்துவிடும் இதை கேட்ட கிருஷ்ணர் பாதத்தை எடுத்தவுடன் பார்பாரிக்காவின் அம்பரா தூணியில் இருந்து புறப்பட்ட அம்பு எல்லா இலைகளையும் ஒன்றாக கோர்த்தது பார்பாரிகாவின் பராக்கிரமத்தை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்களை ஒழித்து வைத்தாலும் பார்பாரிகாவின் அம்பு தேடி கண்டுபிடித்துக் கொன்றுவிடும் என்று உணர்ந்தார் பார்பாரிகா உன்னிடம் ஒரு யாச்சகம் வேண்டுமே எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் அந்தனரே என்று கூறிய பார்பாரிக்காவிடம் உன் தலையை கொய்துவிட வேண்டும் என்று கூறினான் கிருஷ்ணன் சற்றே திகைத்து நின்ற பார்பாரிக்கா நீர் யார் உண்மையை சொல்லும் நீங்கள் சாதாரண அந்தனர் அல்ல என்றான் பகவான் கிருஷ்ணர் தன் சுய உருவத்தில் திவ்ய ஸ்வரூபனாக காட்சி தந்தார் கேசவா நாராயணா கோவிந்தரே என்று பல்வேறு நாமங்களால் கிருஷ்ணரை துதித்தான் பார்பாரிகா நீ மாவீரன் என்பதில் சந்தேகமில்லை பார்பாரிகா ஆனால் உன் தாயிடம் நீ மேற்கொண்ட பிரதிஜையின் விளைவுகளை நீ அறியவில்லை பாண்டவர்களின் படை பலவீனமானது என்று நீ பாண்டவர்கள் பக்கம் சேர்வாய் உன் பராக்கிரமத்தால் கௌரவப்படை படை தோற்கத் துவங்கும் அது பலவீனமாவதை உணர்ந்து உன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நீ கௌரவர்கள் பக்கம் போய் சேர்வாய் பாண்டவர்கள் தோற்கத் துவங்குவார்கள் அல்லவா முடிவில் பாண்டவ கௌரவ சேனைகள் முற்றிலும் அழிந்து நீ மட்டுமே மிஞ்சுவாய் இது தர்மத்திற்கு நல்லதல்ல பார்பாரிக்கா ஆகவே நீ போரில் பங்கேற்க கூடாது ஆனால் நீ உன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக இது சாத்தியமல்ல என்பதை நான் அறிவேன் எனவே தர்மத்தின் பொருட்டு நீ உயிர் தியாகம் செய்துவிடு என்றான் கிருஷ்ணன் பார்பாரிகாவும் இதற்கு இசைந்தான் பார்பாரிகா உண்மையில் நீ ஒரு எக்ஷன் முன்னொரு சமயம் பூமியில் அதர்ம சக்திகள் அட்டுழியம் நிகழ்த்தி வந்த நேரம் பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும் என்னை வந்து பணிந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்ட நானும் அதர்மத்தை காக்க அவதாரம் எடுப்பதாக கூறினேன் அப்பொழுது அங்கிருந்த நீ அதற்கு நான் தேவையில்லை என்றும் நீ ஒருவனே போதும் என்றும் கூறினாய் இதை கேட்ட பிரம்மதேவன் கோபமுற்று நீ பூமியில் மகத்தான சக்திகளுடன் பிறப்பாய் என்றும் அதர்ம சக்திகளை ஒழிக்க முற்படும் பொழுது நீயே என்னால் கொல்லப்பட்டு முதல் பலி ஆகிவிடுவாய் என்றும் உன்னை சபித்தார் அதன் காரணமாகவே இன்று உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் போர் துவங்கும் முன் ஒரு மாவீரனை களபலி கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை மிஞ்சிய மாவீரன் இந்த தரணையில் வேறு யார் இருக்கிறார்கள் இவ்வாறு கூறிய கிருஷ்ணனின் சக்ராயுதம் பார்பாரிகாவின் தலையை கொய்தது பரந்தாமனின் பரமபதம் கிடைத்துவிட்ட பிறகு வேறென்ன வேண்டும் என்று அடைந்த பார்பாரிகா கிருஷ்ணரிடம் தன் ஒரே ஒரு ஆசையை கூறினான் கிருஷ்ணா நான் போரினை காண மட்டும் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன் அதற்கு இசைந்த கிருஷ்ணன் பார்பாரிகாவின் தலையை போர் பூமியை பார்த்து நின்ற ஒரு குன்றின் மீது வைத்தான் போர் நடந்து முடிந்தவுடன் பாண்டவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் தங்களில் யார் பராக்கிரமத்தால் போரில் வென்றோம் என்பதே அது கிருஷ்ணரிடம் வந்து கிருஷ்ணா எங்களில் யார் பராக்கிரமத்தால் இந்த போரில் வென்றோம் என்று கூறுவாயா என்றனர் எனக்கு எப்படி தெரியும் பாண்டவரே நானோ அர்ஜுனனின் ரதத்தை ஓட்டிக்கொண்டு கொண்டு அவன் சொன்னபடியெல்லாம் சென்று கொண்டிருந்தேன் போதா குறைக்கு எதிரிகளின் அம்பு கணைகள் வேறு என் உடம்பை பதம் பார்த்து கொண்டிருந்தன இந்த நிலையில் என்னால் வேறு எதையும் பார்க்க தோன்றுமா என்ன என்றான் கிருஷ்ணன் அப்படியென்றால் வேறு யாரைத்தான் கேட்பது என்று திகைத்தனர் பாண்டவர்கள் ஒரே ஒருவர் போரை முழுவதையும் பார்த்திருக்கிறார் அவரை வேண்டுமானால் கேட்கலாம் என்று கூறிக்கொண்டு கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்பாரிகாவிடம் அழைத்துச் சென்றார் என்ன பார்பாரிக்கா முழு போரையும் பார்த்தாயா பார்த்தேன் கிருஷ்ணா பாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் அப்பா யார் பராக்கிரமத்தால் இந்த போரில் வென்றோம் என்று எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா யுத்த பூமியில் ஒவ்வொரு தலை விழும்பொழுதும் அங்கு உன் தான் என் கண்ணுக்கு தெரிந்தது என்றான் பார்பாரிக்கா இதை கேட்ட பாண்டவர்கள் வெட்கி தலை குனிந்தனர் அதன்பின் பார்பாரிகாவின் தலை ஓரிடத்தில் புதைக்கப்பட்டது கலியுகத்தில் ஒரு அந்தனர் மூலம் அது வெளிப்பட்டதாம் அதன் மகிமையை அறிந்த அந்நாட்டு மன்னன் அந்த தலையை மூலவராக கொண்டு ஆலயம் அமைத்தான் திருமாலின் திருநாமமான ஷியாம் என்னும் பெயர் சூட்டப்பட்டது அந்த மூலவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் இன்றும் வந்து செல்கின்றனர் இன்னும் இது போன்ற பல கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்